இந்த சீசன்ல எல்லாத்துக்கும் வந்து ஐபிஎல் ஃபீவர் அப்படிங்கிறது வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்க பார்க்க போற ஃபேக்ட்ரும் வந்து ஐபிஎல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான். திஸ் இஸ் ஸ்கோர்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்டரி, நானூறு ரன்வன் விஜய் ராஜவர்ஷன். ஐபிஎல்ல கிறிஸ் கெயிலுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு பங்கு வந்து இருக்குன்னு சொல்லலாம். அவர் தான் வந்து மோஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து எடுத்திருக்காரு. எவ்வளோ மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா 26 தடவை மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸும் அடிச்சிருக்காரு, 326 டைம்ஸ் சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு. அண்ட் சென்ச்சுரிஸ் வந்து கிட்டத்தட்ட 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. செஞ்சுரி வந்து ஐபிஎல் ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் அவர் 6 வாட்டி அடிச்சு தி மோஸ்ட் செஞ்சுரி கெட்டட் மேன் இன் ஐபிஎல். அவர் ஐபிஎல்ல கான்சிக்யூட்டிவாக மோர் நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஜெயிச்ச டீம் எதுன்னு பார்த்தோம்னா வந்து கேகேஆர் தான். ஓவர் 9 மேட்சஸ் வந்து கான்சிக்யூட்டிவாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் மோர் நம்பர் ஆஃப் மேட்சஸ் கான்சிக்யூட்டிவாக தோத்த டீம் எதுனா வந்து டெல்லி டேர் டெவில்ஸ் அண்ட் புனே வாரியர்ஸ். கிட்டத்தட்ட 9 மேட்ச் கான்சிக்யூட்டிவாக தோத்துருக்காங்க. அதாவது கேகேஆர் வந்து 9 மேட்ச் கான்சிக்யூட்டிவாக ஜெயிச்சிருந்தாலும் ஆப்போசிட்டில் வந்து 9 மேட்சஸ் கான்சிக்யூட்டிவாக வந்து இவங்க தோத்துருக்காங்க. அண்ட் அதிகமான மேட்சஸ் வின் பண்ண டீம் ஐபிஎல்ல எதுனா வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். 107 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதிகமாக வின்னிங் பர்சன்டேஜ் கொண்ட டீம் எதுன்னா வந்து சிஎஸ்கே தான். ஓவர் 60% ஆஃப் மேட்சஸ் அவங்க ஆறுதலாமே ஜெயிக்கிறாங்க. ஐபிஎல்ல மோர் தென் 100 மேட்சஸ் ஒரே ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஓவர்சீஸ் பிளேயர் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா வந்து ஏபி டிவிலியர்ஸ் ஃபார் ஆர்சிபி அண்ட் பொலாட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஓவர்சீஸ் பிளேயர், இல்லைனா மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரே ஒரு பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஆரோன் ஃபின்ச் தான். கிட்டத்தட்ட 7 ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவர் வந்து விளையாடியிருக்காரு. அண்ட் மோர் நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ்க்கான இந்தியன் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா வந்து பார்த்திவ் பட்டேல், இஷாந்த் சர்மா அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்க வந்து 6 ஃப்ரான்ச்சைஸ் கிட்ட ஆடிருக்காங்க. ஒரு டீம் தன்னோட கேப்டனை இவ்வளோ வாட்டி மாற்றுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறது ஆச்சரியமாக இருக்குது. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அவங்க டீம் கேப்டனை 11 வாட்டி வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே தான் ஒரே ஒரு டீம் தன்னோட கேப்டனை மாற்றவே இல்லாது, அது யாருன்னா தல தோனி. மோஸ்ட் ரன் கிவர் இன் அ மேட்ச் யாருன்னா பேசில் தம்பி தான். 4 ஓவர் போட்ட ஒரு மேட்ச்சில் 70 ரன்களை வந்து கொடுத்துருக்காரு. அதிகப்படியான ஆரஞ்சு கேப் வின் பண்ணது யாருன்னா வந்து கிறிஸ் கெயில் அண்ட் டேவிட் வார்னர் தான். ரெண்டு பேருமே 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதிகப்படியான பர்பிள் கேப் வின்னர் யாருன்னா புவனேஸ்வர் குமார், அவரும் வந்து 2 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. மெய்டன்ஸ் அண்ட் ஹேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஐபிஎல் மேட்சை அப்படியே மாற்றிடலாம், ஏன்னா வந்து லிமிடெட் ஓவர்ஸ் தானே. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஐபிஎல் மேட்சை அப்படியே மாற்றுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அதிகப்படியான மெய்டன்ஸ் போட்டது யார் அப்படின்னா பிரவீன்குமார் தான். 14 டைம்ஸ் வந்து மெய்டன் ஓவர் வந்து போட்டிருக்காரு. அண்ட் அதிகமான ஹேட்ரிக் எடுத்த ஒரு பிளேயர் யாருன்னா வந்து அமித் மிஸ்ரா தான். இன்றைக்கி நம்ம ஐபிஎல் பற்றி பார்த்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக வந்து நம்புகிறோம். எந்த ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இந்த எந்த ஃபேக்ட் நீங்கள் கேட்காத ஒரு ஃபேக்ட் நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் கோட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஃபேக்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.